Hello students, welcome to Hiba Max. 10th standard study plan பார்த்துட்ருக்கோம் இல்லையா? So Max ஓட study plan எனக்கு day 12. So day 11 வரைக்கும் இருக்கிற ஒர்க் எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்காதவங்க இந்த சாட்டர்டே சண்டே டைம் எடுத்து கம்ப்ளீட்டாக முடிங்க. இப்போ தான் நான் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வாங்க. குவார்ட்டர்லிக்குள்ளே நீங்கள் இந்த ஷெட்யூலை முடிக்க முடியும். சரியா? டே 11 வீடியோவில் நான் வந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 10th க்வெஸ்சன், அந்த எக்ஸசைஸில் 10th க்வெஸ்சன் இருக்குது பார்த்தீங்களா, த டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் சென்னை டு லண்டன். ஸோ இந்த க்வெஸ்சனை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்வெஸ்சன் ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆட் பண்ணிடணும், இன்றைக்கி நீங்கள் இதை முடிச்சிடணும். சரிங்களா? அண்டு நெக்ஸ்ட்டு சீக்வன்சஸோடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். டே 12 ஒர்க் எக்ஸாம்பிள் 2.19 ஸ்டார்ட் ஆகுது. ஃபைண்ட் த நெக்ஸ்ட்டு 3 terms, அடுத்த 3 terms என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/2, 1/6 இருக்குன்னா ப்ளஸ் 4 பண்ணால் 6, ப்ளஸ் 4 பண்ணால் 10, ப்ளஸ் 4 பண்ணால் 14. அடுத்த 3 terms என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ப்ளஸ் 4 பண்ணால் போதும். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், -3. ஸோ இந்த டைப் க்வெஸ்சன்ஸ் வந்து 2 marks அதிகமாக கேட்பாங்க, ஏன்னா இந்த எக்ஸசைஸே ரொம்ப முக்கியம் 2 marks. ஓகேவா? நான் வந்து லைவ் கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம். இது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துடுவாங்க, அதோட ஜென்ரல் டேர்ம் என்னென்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 3 × 3, 6, 9 இருக்குன்னா அது 3 மல்டிபிள், ஸோ 3 × n. ஸோ அதோட ஜென்ரல் டேர்ம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒரு முக்கியமான 2 marks தான், இம்பார்ட்டண்ட், எழுதிடுங்க. அடுத்தது 2.21. ஸோ இந்த டைப் சம்ஸ் 2 marks கேட்கலாம், இல்லை 5 marks கேட்கலாம். ஸோ இது ரொம்பவே முக்கியம், இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.22, இது ரிப்பீட்டடாக கேட்ட க்வெஸ்சன் எக்ஸாம்ஸில், குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லாம் இந்த A1 A2 சம் இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் ஒன்று இருக்குது, அதுவுமே முக்கியம்தான். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் நான் எதுவுமே பிரித்து சொல்ல போகிறதில்ல, எக்ஸசைஸ் 2.4 முக்கியமான எக்ஸசைஸ் தான், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதிலேருந்து ஒரு 2 marks கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் எல்லாமே 2 marks தான் எனக்கு தெரிஞ்சு. 5 marks பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு சம் மட்டும் தான் 5 marks, ஒரு சில நேரம் 5th sum 5 marks கேட்குறாங்க. பட் அதில் கூட எப்படி கேட்குறாங்க தெரியுமா, ஃபைண்ட் A of 8 கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 2 marks, ஃபைண்ட் A of 15 கொடுத்துட்டு செகண்ட் இது கொடுத்துட்டு 2 marks. ஸோ இந்த எக்ஸசைஸை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது எக்காரணத்துக்கொண்டும், எந்த ஒரு ஆப்ஷனுமே எடுக்காதீங்க. இந்த கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸசைஸ் இன்றைக்கி முடிச்சிடுங்க வித் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகேங்களா? ஸோ சொன்னது அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம எப்பவும் போல் நம்மளோட ஃபார்முலா என்ன, ப்ராக்டிஸ் டெஸ்ட் கரெக்ஷன், இதை மறக்கவே கூடாது. இதை எல்லா சப்ஜெக்டுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், மேக்ஸுக்கு மட்டும் இல்லை. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.